தமிழகத்தில் ஊரடங்கை படிப்படியாக விலக்கிக் கொள்ள பரிந்துரைக்கப்பட்டதே தவிர 100% ஊரடங்கை விலக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு தற்போதைக்கு இல்லை என மருத்துவ நிபுணர் குழு தெளிவான விளக்கத்தை அளித்துள்ளது. தமிழக முதலமைச்சருடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு மருத்துவ நிபுணர் குழு சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது தமிழகத்தில் கொரோனா மருத்துவ பரிசோதனைகளை குறைக்க முடியாது, அதிகரிக்கத்தான் வேண்டும் என தெரிவித்தனர். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது என்றும், அதனால்தான் தமிழகத்தில் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த முடிந்தது எனவும் விளக்கம் அளித்தனர். கொரோனா அறிகுறி இருப்பவர்களை 3 நாட்களுக்குள் மருத்துவமனைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்ட மருத்துவ நிபுணர் குழு, இதனால்தான் கொரோனா பரவலை ஓரளவிற்கு கட்டுப்படுத்த முடிகிறது என தெரிவித்தனர். முதலில் ஏற்பட்ட கொரோனா கிளஸ்டரை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியுள்ளதாகவும் கூறினர். மேலும் 2வது கிளஸ்டரை கட்டுப்படுத்த தீவிர முயற்சிகள் நடைபெற்று வருகிறது என தெரிவித்தனர். கொரோனாவை முற்றிலும் தடுக்க முடியாது என்று தெரிவித்த குழு, கொரோனா மீண்டும் பரவினால் அதனை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் தேவை என்றும் தெரிவித்தனர். பணியிடங்களில் 1 மீட்டர் இடைவெளி விட்டு பணியாளர்கள் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்ட மருத்துவ குழுவினர், தமிழகத்தில் கொரோனா உயிரிழப்பு மிகவும் குறைவாக உள்ளது என தெரிவித்தனர். ஊரடங்கை படிப்படியாகவே விலக்கிக் கொள்ள வேண்டும் என முதல்வரிடம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என கூறிய நிபுணர் குழுவினர், ஊரடங்கை 100% விலக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை என தெளிவாக விளக்கம் அளித்துள்ளனர். மே 17 மூன்றாம் கட்ட ஊரடங்கு முடிவடைந்து பழைய நிலைக்கு தமிழகம் திரும்பும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஊரடங்கை விலக்குவதற்கான வாய்ப்பு இல்லை என்ற மருத்துவ நிபுணர் குழுவின் அறிவிப்பு பொதுமக்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.